வரும் தேர்தலில் 1000 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற வகையில் கூடுதலான வாக்குச்சாவடிகளை அமைக்க திட்டமிட்டிருப்பதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரைப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் 1000 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்க இருப்பதாக தெரிவித்தார். அதற்கு ஏற்ப நெல்லையில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே உள்ள 1475 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் 536 வாக்குச்சாவடிகள் என மொத்தமாக 2011 வாக்குச்சாவடிகளாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் வாக்குச்சாவடிகள் அதிகரிக்கப்படுவதால் வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் பெற்று நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எந்தெந்த வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை, கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டியவை என்பது குறித்து காவல்துறையுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வாக்குச்சாவடி மையங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோட கலந்தாய்வு செய்யப்பட்டிருக்கேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு வாக்குச்சாவடிக்கு 1000 வாக்காளர்கள் வேண்டும் என்ற விதிமுறையை பின்பற்றி கடந்த 2 வாரங்களாக கள ஆய்வு செய்த இப்போதைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 2011 வாக்குச்சாவடிகள் பயன்களை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1475 வாக்குச்சாவடிகள் இருந்திருந்தது. 536 வாக்குச்சாவடிகள் புதுவாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்துள்ளார்கள். அதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 120 புதிய வாக்குச்சாவடிகளும், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 71 புதிய வாக்குச்சாவடிகளும், பாளையங்கோட்டை தொகுதியில் 145 புது வாக்குச்சாவடிகளும், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 112 புது வாக்குச்சாவடிகளும், ராதாபுரம் தொகுதியில் 88 புது வாக்குச்சாவடிகள் அமைச்சிருக்கான ஆய்வு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் இப்போதைக்கு அறிவு பண்ணது வந்து ஃபைனலைஸில் இன்றைய தேதி இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தான் இந்த நம்பர்ஸ் அறிவு பண்ணியிருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 536 புது வாக்குச்சாவடிகள், 421 அதே லொக்கேஷனில் இருக்கணும், அதே லொக்கேஷனில் டெஸ்டினேட்டட் லொக்கேஷன் சொல்லுவாங்க, அதே லொக்கேஷன் அமைக்கப்படும். 115 வாக்குச்சாவடிகள் வேறு மாற்றுகளுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது தொகுதி வாரியாக கூட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களோட கலந்தாய்வு செய்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிவகரை தேர்தலை பொறுத்தவரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அக்யூர்ட் மினிமம் ப்ரொசீஜர் ஏஎம்எஃப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய தண்ணி வசதி, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு பார்த்துட்டு தான் புதுசாக வாக்குச்சாவடிகள் உருவாக்கிறோம். அதனால் எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் இருந்த லொக்கேஷன் மட்டும்தான் தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக மீட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் தான் மாவட்ட அளவில் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் அவங்க இப்போது இருக்க வாக்காளர் பட்டியலின்படி இதுதான் டெண்டர் ஃபைனலைஸ் கண்டிப்பாக. அதுதான் இப்போது ஒரு சில கருத்துக்கிறார், இது ஃபைனலிஸ்ட்டாக இது ஒரு ஃபைனலிஸ்ட் கிடையாது. இன்றைய தேதி இதுதான் நம்ம ஆரம்பிச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நம்ம அதை சரி.